மழை தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் கடலாக விளைநிலங்கள் மாறியிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே ஆதிரங்கம் என்ற பகுதியில் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்குங்க? ஷியாம் வணக்கம். அதாவது குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி திருவாரூர் மாவட்டம் ஆதிரங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் ஊர் பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆதிரங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் ஊர் பகுதியினை பொறுத்தவரை இங்கு சுமார் 250 ஏக்கர் மதிப்பளவில் விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களில் சம்பா நெல் பயிரிட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்து 2 நாட்களாக இந்த ஆதிரங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் ஊர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த 250 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் பயிரிடப்பட்டது. இந்த விளைநிலங்கள் முழுவதுமே தற்போது மழைநீரால் சூழப்பட்டு இது விவசாய நிலமா அல்லது கடல் போல் காட்சியளிக்கின்றது. இதில் குறிப்பாக இந்த பகுதியினை பொறுத்தவரை, அதாவது ஆதிரங்கம் பகுதியினை பொறுத்தவரை, விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் கடந்த 50 தினங்களுக்கு முன்பு இந்த சம்பா நெல் என்கின்ற பயிர் ரகத்தை பயிரிட்டனர். தொடர்ந்து இன்னும் 2 மாத காலங்களில் இந்த பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஆனால் இந்த கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக தற்போது இந்த விளைநிலங்கள் முழுவதுமே கடல் போல் காட்சியளிக்கின்றது. குறிப்பாக இங்கு பயிரிடப்பட்டுள்ள அனைத்து நெல் மணிகளும் அழுகிய நிலையிலும், அதே சமயத்தில் இங்கு பெய்கின்ற மழையின் காரணமாக நெல் அனைத்துமே அடித்து செல்லப்பட்ட நிலையில் தான் தற்போது இங்கு காட்சியளிக்கின்றது. குறிப்பாக நம் காட்சியில் கூட பார்க்கலாம், இந்த நெல் அனைத்துமே அழுகிய நிலையில் தான் தற்போது காணப்பட்டு வருகிறது. விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த காலங்களில் அதிக அளவில் மழை பெய்தால் நாங்கள் ஆண்டுதோறும் இது மாதிரி நிலைமையில் தான் இருக்கின்றோம். அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற அரசாங்கம் உடனடியாக இங்கு வந்து இவர் எந்த எவ்வளோ ஏக்கரா இருக்குது அந்த ஏக்கராவை கணக்கிட்டு எங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், அதே சமயத்தில் தங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணித்தர வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தொடர்ந்து நம்ம அருகில் விவசாயி கூட கேட்டு பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த ஏரியாவில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வருது, இதனால எவ்வளோ ஏக்கரா சார் பாதிச்சிருக்குது? இந்த ஆதிரங்க கிராமத்தில் வந்து 250 ஏக்கர் பயிரிடப்பட்டிருக்கோம். கடந்த மழை பெஞ்சிக்கிறதுனால ரொம்ப எல்லாம் பாதிப்பாகிட்டே பாருங்கள். ஏற்கனவே இப்போ பெஞ்ச மழையில் பாதி அழுவிட்டு மேற்கொண்டு மழை பெய்யறதுனால வந்து நிறைய கடுமையான செலவு பண்ணியிருக்கோம். ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். நிறைய கடன் உடலாம் வாங்கி போட்டிருக்கோம். தமிழக முதல்வர் வந்து சம்மந்தமாக எங்களுக்கு வந்து நிவாரணம், இந்த விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணாருன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதை வந்து விவசாய முதல்வர் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும், அவன் நம்பி தான் இருக்கோம் நாங்கள். இந்த ஏரியாவில், அதாவது ஆதிரங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் ஊர் பகுதியில் எவ்வளோ ஏக்கரை போட்டிருப்பாங்க? இது 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக இந்த இடம் எப்படி காட்சியளிச்சுட்டு வருது? அதாவது பார்த்தீங்கன்னா 495 ஏக்கர் மொத்தம் நிலப்பரப்பு உள்ள பகுதியில் இப்போ இங்கே அந்த நம்ம நிற்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஏக்கருக்கு மேலே எப்போதுமே மழைக்காலங்களில் பயிர் மூழ்கும். ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பெஞ்சதுனால இந்த பயிரெல்லாம் மூழ்கி நாங்கள் வாய்க்கால் குளங்களில் தான் தண்ணியை வடிய வைப்போம். அங்கே வடிகிற அந்த தண்ணியே எங்கள் பயிரில் பார்த்தீங்கன்னா பயிர் வலிஞ்சிட்டு இது வடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால முதல்வர் ஐயா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். வேளாண் துறை அதிகாரிகள் அனுப்பி இந்த பயிருக்கு உடனே நடவடிக்கை எடுத்தோம். இந்த நாங்கள் வாங்கின பயிர் கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஐயா. சார், இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஏக்கரா சார் பயிரிட்டு இருக்கிறீங்க? எது மாதிரியான நெல் பயிரிட்டு இருக்கீங்க? இப்போ தொடர்ந்து தற்பொழுது கனமழை பெஞ்சிட்டு வருது, இதனால உங்கள் விளைநிலங்களெல்லாம் எது மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா ஆதிரங்கம் கிழக்கு தெருவுங்க. பாருங்கள், ஒரு 290 ஏக்கரு சுத்தமாக வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டு பார்த்தோம்னாக்கா ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிவு போச்சு. நாங்கள் பார்த்தோம்னாக்கா பாருங்கள், எனக்கு ஒரு 4 ஏக்கர் இருக்குதுங்க. அந்த 4 ஏக்கரும் பார்த்தோம்னாக்கா சுத்தமாக பார்த்தோம்னாக்கா முன்னாடி நட்டு போயிடுச்சு, மறுபடியும் நட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு நட்டு அதுவும் போயிட்டு இப்போ இந்த மழை வெள்ளத்தில் அதுவும் போயிட்டுங்க. சுத்தமாக நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல. வாங்கிற கடனை கொடுக்குறதா இல்லை என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரிலங்க. இது தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க.
இப்ப தொடர்ந்து இவர்கள் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக தொடர்ந்து தாங்கள் பல லட்சம் செலவு செய்து இந்த விளைநிலங்களில் நெல்மணிகளை பயிரிட்டோம். ஆனால் இந்த பெய்த கனமழையின் காரணமாக அனைத்து நெல்மணிகளும் தற்போது அழுகி இருக்கின்றது. உடனடியாக தமிழக முதலமைச்சரும் வேளாண்மை துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு தங்களுடைய பயிர்கடனுக்கு ஏதுவாக உடனடியாக தங்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், உடனடியாக விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. ஷியாம்